பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கணும், அவர் என் கூட நடக்கணும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டீங்க, நல்லது. ஆனால் அவரை தேடுகிறோமா? சும்மா ஒரு வேற வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அப்படியே நம்ம வந்து பிரதர் ஜெபிக்கிறான் கூட சேர்ந்து ஜெபிக்கிறோன்னு இருக்காமல் அவரை தேடணும். தேடினா என்ன நடக்குமா? நீதிமொழிகள் 8:17 அவர் சொல்கிறாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்கள் என்னை தேடினா நீங்கள் என்னை பார்க்கலாம். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று சொல்கிறார் எரேமியாவில். ஐ வில் ரிவீல் மை செல்ஃப் டு யூ, நான் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் சொல்கிறார். எப்போ தேடினா அப்படின்னு கேட்டால் அன்று சொல் அதிகாலையில், அதிகாலையில் அவரை தேடணுமா? அதிகாலை நேரம் இருக்குதே, ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபித்தாரம் Mark 1:35 பார்க்குறோம். மோசேகிட்ட ஆண்டவர் பேசும்போது, மோசே, விடியற் காலையில் நீ ஆயத்தமாகி அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நெல், நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லுகிறார். ஏன் அந்த அதிகாலை நேரம்? நீங்கள் படுத்து நித்திரை பண்ணி நீங்கள் அதிகாலையில் எழும்பும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், இருதயம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நாளுக்குரிய உலக பாரம் இன்னும் உங்களுக்கு வரலை, நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கும், விடுதலையோடு. அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் தேடும்போது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, உங்கள் மைண்டில் இருதயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் ரொம்ப சுலபமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைஞ்சிடலாம், அவரை தேடலாம். அப்போ அவர் பேசுவதை நீங்கள் கவனிக்கலாம், அவர் பேசுகிறதை கேட்க முடியும். நீங்கள் உலக பிரச்சனை, காரியம், தேவைகள் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த நிலைமைக்கு வர்றதற்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால்தான் அதிகாலையில் யாரோடு பேசுகிறதுக்கு முன்னால் முதல்ல அவரோடு பேசுங்க, முதல்ல அவரை சந்திச்சிருங்க. அதிகாலையில் என்னை தேடும்போது என்னை கண்டடைவீங்க. ஆண்டவரே, நான் காலையில் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை தேடுறேன், என்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணரணும், நீங்கள் கூட இருக்கணும், அவரை தேடுங்க. முழு இருதயத்தோடு என் முகத்தை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். என் முகத்தை தேடுங்க, உங்களை நான் பார்க்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும். உண்மையாக நீங்கள் தேட ஆரம்பிங்க, கட்டாயம் அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு நாள் ஒரு வாலிப மகளை நான் சந்தித்த உங்களுடைய வீட்டில் விட அப்பா அம்மாவோட கூட, ஆண்டவர் அவளோடு பேசுகிறதை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. நான் அவட்ட கேட்டேன், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை தான், இயேசு வந்து பேசுகிறார்ல அவனு கேட்டேன். அவள் கண்ணில் கண்ணீர், ஆனந்த கண்ணீர். எப்போ பேசுவார், எப்படி பேசுவார்னு கேட்டேன். அது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதிகாலையில் ஆண்டவர் தேடணும் நீ. அதனால் நான் விடியற் காலையில் 4 மணி 5 மணிக்குள்ளே நான் எழும்பி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பல் விளக்கி முகம் கழுவி ஆண்டோடைய பாத்திரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். நீ மற்றவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தியாவுக்காக, மற்றவங்களுக்கு, என்னை போல உள்ள பிள்ளைகளுக்காகலாம் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஆண்டவர்கிட்ட அதிகாலையில் நான் ஜெபிக்க 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 ஒரு நாள் இயேசு அறைக்குள்ள வந்தார். நான் அவரை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார், மகளே, உன்னுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம், நீ அதிகாலையில் நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுற, அதனால் நான் உன்னை சந்திக்க வந்து உன்னை பேசினார். அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அடிக்கடி ஆண்டவர் என்னை சந்திப்பார். என்னோட பே ஸ்கூலில் படிக்கிற ஒரு பெண், ஒரு இளம் மகள் சொன்ன வார்த்தை. அப்போ அதிகாலையில் அவரை தேடுங்க, அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க, காத்துருங்க. ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பன் பாக்கியவான். அந்த ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாமல் நின்று விடாதங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அவிசுவாசியான தோமாகிட்ட அப்படி பேசினார், நீங்கள் விசுவாசி தானே, அவர் உங்கள் கூட இருக்கார், விசுவாசிக்கிறீங்கள, தேடுங்க, அவருடைய முகத்தை தேடு. அதே ஆண்டவர் தான் சொன்னார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பீங்க, முழு இருதயத்தோடு தேடினாலும் உங்களை காணப்படுவேன். அதே அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவரே, நான் அதிகாலையில் உண்மை தேடணும், அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. நான் இனி சோம்பேறியாக படுக்கையில் நான் ரொம்ப நேரம் தூங்கி தூங்கிய நேரத்தை வீணாக்காதபடி
விடியற் காலையில் எழும்பி உம்மை போல நான் ஜெபிக்கணும், காத்திருக்கணும், உம்மோடு பேசணும், உம்முடைய குரலை கேட்கணும், எனக்கு கிருபை தாங்கப்பா, உம்முடைய முகத்தை பார்க்கணும், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணணும், நீங்கள் சொல்கிற ஆலோசனைகளை நான் நேரடியாக கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க, ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.